ஹலோஸ் வெல்கம் பேக் டு ஒரு கேமனா அங்கிற கேமனா மன்னிக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டம்பு கேஸ் பார்ட் 43 41 or 42 or 3 தெரியல ஏதோ ஒரு பார்ட்டு தமிழில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஓகே கேஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெஜெண்டரி ரிசர்வர் இதுதான் பார்க்க போகிறோம். அங்கே போவோம், இதே ஈஸியாக இருக்கும்ங்கிறான் இந்த சுதீஷ் முண்டைய. சரி பரவாயில்ல வாங்க டக்குன்றா ஆரம்பிங்கடா மாண்டா பாயல்களை டக்குன்னு ஆரம்பித்து உங்களுக்கு என்ன தான் வந்துட்டோம். ஓகே இப்போ என்ன வரப்போகுது, இதுதானே கைஸ். அப்புறம் நம்மளுக்கு ஒரு டைனோசர் ஸ்கின்னு கிடச்சோ, ஹா ஹா ஹான்ட்ருக்கான் அர்த்தன். இங்கே தான் கைஸ் ஒரு விஷயம் நடக்கும், இங்கே அர்த்தன். ஓகேவா, கரெக்டாக வச்சா இப்போ என்ன நடக்கும்னு பாருங்க. போச்சு முடிஞ்சு முடிஞ்சா சுதீஷ் 8th அம்மா சுதீஷ் 8th மரணம் ஏய்ஸ் மரணம்ன்ட்டு அப்புறம் நம்ம சுதீஷ் 8th எலிமினேட் ஆகி. சரி வாங்க போவோம். இப்போ லேசர் ட்ரேசர்னு நினைக்கிறேன் நான் பேர் என்னன்னு தெரியல. சரி வாங்க. ஓகே டக்குன்றோம் ப்ளீஸ். அப்புறம் வீடியோ சின்னதாக தான் இனிமேல் வரும், டெய்லி வீடியோஸ் வருதுல்ல அதை பாருங்கள் ப்ளீஸ். அப்புறம் எனக்கு ஒரு ஆச்சரியமாச்சே, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு 100 வியூஸ் வந்திருக்கு, 100 வியூஸ், 109 வியூஸ் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து எப்படியோ பக்கு, எனக்கு 3 பேருக்கு பக்கு கேஸ், எனக்கு சுதீஷ்க்கு இன்னொருத்தனுக்கு. இப்போ என்ன ஆக போகுது, போங்கேஸ் ரெக்கார்டிங் கட் பண்ணிடுறேன் அப்படின்றாலும் அவுட் தான் ஆக போகிறோம். ஓகே வாங்க. அது என்ன, நம்ம 4,180 வியூஸ் வந்துருக்கு. அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். ஓகேங்களா கைஸ் இந்த வீடியோக்கும். ஓகே நம்ம ரஷ்டி பிளா ரசோர்லேருந்து ரசோர் லெஜெண்ட்ரின்னு வந்துருச்சு, பிளாக் டேஷ் லெஜெண்ட்ரி. வாங்க போவோம். நல்லதா தாடாளி மண்டையா. ஓகே வாங்க டைனோசர் மண்டையே ஏழை வாங்கலை டக்கு டக்கன் என்னடா டக்குன்னு எலிமினேட் ஆகுங்கடா மாண்டப்பாளிகளா, எலிமினேட் ஆக மாட்டேறீங்க, இன்னும் எலிமினேட் ஆக மாட்டேறீங்க, ப்ரோ பிளேஸ் மாறிட்டீங்களோ. கடைசியில் நான் தான் எலிமினேட் ஆகும் போல, இப்படி சொல்லி சொல்லி நான் தான் எலிமினேட் ஆக போகிற போக கீஷ். ஓ ஜஸ்ட் மினிட்ஸ். ஓகே வாங்க போவோம். ஓகே 7 பேர் எலிமினேட்டு. ஹ நெஞ்சா பையில தூக்கிட்டேங்க கைஸ், நெஞ்சா பையில நெஞ்சா பையனை தூக்கிட்டேன். ஹி 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 11 பேர் எலிமினேட் முடிஞ்சு 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 முடிஞ்சு. நம்ம பையபுல சுதீஷ் குவாலிஃபைடு. ஓகே வாங்க போவோம். டக்குன்றா கேஸ். அப்புறம் ஒரு புது கேம் சுற்றிருக்கோம், அது வந்து வரும் எப்போ வரும் தெரியாது, ஆனால் வரும் கைஸ். இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ண போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஐயா எறாரா போங்கடாடு, இல்லைங்க சிறர் வராமல் பார்த்துக்கேன், எறனும் கம்ஸ்டான் இவன் ஒருத்தன். இன்னைக்கு அந்த ஒரு புது கேம் வரும்னு நினைக்கிறேன், அது பேர் ஸ்குவாட் பஸ்டர்ஸ். Thank you.
ஸ்குவாட் பஸ்டர்ஸ் கிஸ் அந்த கேம் பேர். அந்த கேம் வரும். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அந்த கேம் ஓரளவு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, மீடியமாக எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு மேலாம் எனக்கு முடியல. ஏன்னா அதை வந்து அப்படியே பிரால் ஸ்டார்ஸ் மாதிரி அப்படியே காப்பி வச்சிருக்கான் பைய போல. இந்த பையனுக்கு வேறு வேலையில் போகணும் கைஸ். அப்புறம் இது ஐய நம்மளாலாம் போக முடியாது, போங்க, நம்மளாம் வாய்ப்பே இல்லை. டக்குன்னு போகிறாசா, டெய் டக்குன்னு போடா டக்குன்னு போடா கைஸ். இன்னும் நம்மளுக்கு 700 சப்ஸ் தான் வேணும் ஃபைக்கே அடிக்க. நம்ம எப்படியாச்சும் ஃபைக்கே அடிச்சிடணும். ஃபைக்கேக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது என்னன்னு என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, போங்கடா டே. ஸ்பெஷல் இருக்கு, அந்த என்னென்ன நான் வீடியோ போடும் போது தெரியும். மிஸ் டைம் இருந்தால் லைவ்லாம் போடுறேன், லைவ் போட பார்க்குறேன். அது எதில் போடலான்னா எதில் போடலாம், ஏதோ ஒன்று போடுவாங்க ஸ்வாங். ஓகே டக்குன்றா டக்குன்னு மேப்பத்தாடா. ஓகே இந்த மேப்பா நான் ஜெயிக்கவே மாட்டேன், எப்படி இருந்தாலும் 7 minutes ஆவேன். ஓகே வாங்க ஜெயிக்க மாட்டேன். இங்கே பாருங்க பாருங்க என்ன லாகுனு, இப்படிலாம் பண்ணால் என்ன அர்த்தம். ஓகே ஓகே தேங்க்ஸ் வாட்சிங் டாட்டா பாபா கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் வாட்சிங் டாட்டா பாபா கைஸ்.